அருந்தவமாட்சியால் ஆனந்தமாக இருந்த இடத்திலிருந்தே பொருந்த உலகோரைத்தல் திருமுல் ஒன்றுபடக் கூட்டி மலவாதனை கழித்தான் மண் அறியாத இதர சீவரத கவாரிச குகையில் அறிவாய் ரமி பரமாத்துடன் அருணாச்சல ரமணன் ஓம் நமோ பகவதே ரமணாய. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே பக்தியில் புனைந்த பாமாலை என்ற வரிசையிலே பகவான் ஸ்ரீ ரமணருடைய அக்ஷரமணமாலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 60வது பாடலிலே நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டினி மோசம் செய்யாதருள் அருணாச்சலா என்று கேட்கிறார். அது ஒரு இரண்டங்கட்டா நிலையிலே என்னை கொண்டு போய் வைத்து விடாதே, என்னை மோசம் செய்து விடாதே, என்றால் உன்னை அடைவது என்கிற உறுதியோடு வந்திருக்கிற எனக்கு சரியான வழியை காட்டிவிடு. அருணாச்சலா, நீ உன்மீது ஆசி எனது அன்பு இல்லாத இதயத்திலே முதலிலே ஊன்றிவிட்டாய், ஆனால் இப்பொழுது வஞ்சனை செய்கின்றாய். நான் உன்மீதெல்லாம் ஆசை வைத்ததில் கிடை, நான் ஏதோ லௌகீகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் அப்படி இருந்த எனக்கு உண்மையிலே ஒரு பற்றை வைத்தாய். அப்படி பற்றை வைத்து விட்டு அந்த பற்றை வளர்த்து விட்டு விட்டு இப்பொழுது வஞ்சனை செய்யலாமா என்று கேட்கிறார். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்றபடி ஏதோ ஒன்றிலே பற்று வைத்திருந்தேனால் நீயாகவே என்னுடைய பற்றை மாற்றி உன்மீது பற்று வைக்கும்படியாக செய்துவிட்டு, ஆனால் இப்பொழுது பற்றத்தனடியை கொடுக்காமல் எனக்கு வஞ்சனை செய்யலாமா என்று கேட்கிறார். இது இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அந்த கருணையானது நிலைப்பட்டு ஆத்மசாட்சாரத்தை அடைகிற வரையிலே உறுதியாக துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பிரார்த்தனை. நம்முடைய பகவான் ரமணனுடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் இறைவனாகவே அருணாச்சலனாகவே வந்துதான் அவரிடத்திலே புகுந்தான், அவரை வா என்று அழைத்து சென்றான். ஞான தபோதராய் வா என்று அழைக்கும் அண்ணாமலையாக இருந்து அவரை அழைத்து கொண்டு போனான். அங்கேயே இருந்து ஞானோதயம் பெற்று 54 ஆண்டுகள் அந்த இடத்தை விட்டு அகலாமலேயே பகவான் ரமணர் இருந்தார். இதற்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால் அவனுடைய அருள் அணைப்பு தான். அதனால் அருள் அணைப்பிலே இழுத்து விட்டு பிறகு அந்த அணைப்பை விட்டுவிட்டு போ என்று சொல்லுவது ஒரு வஞ்சனையான செயல் அல்லவா? அதனாலே அப்படியெல்லாம் செய்து விடாதே, மோசம் செய்து விடாதே, ஒரு இரண்டாங்கட்டா நிலையை தந்து விடாதே என்று கேட்பது போல கேட்கிறார். வலிவாசக பெருமான் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கேட்பது உண்டு. வியந்தாங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்னே நோடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன். அப்படியெல்லாம் செய்து கிடையாது. ஏதோ நான் குதிரை வாங்குவதற்காக கையிலே பொன்னை எடுத்துக்கொண்டு கீழ்க்கரை நோக்கி போய்கொண்டிருக்கேன், ஆனால் வழியிலே பெருந்துறை என்கிற இடத்திலே என்னை ஆட்கொண்டாயே, எனக்கு ஞானத்தை கொடுத்தாயே, மாசில்லாத மணிவார்த்தைகள் பேச வைத்து மாணிக்க வாச்சகன் என்று எல்லாம் என்னை மாற்றினாயே, நான் தவம் செய்யவில்லை, யானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், உன்னிடத்திலே நான் உபதேசம் பெற்றேன், நான் தவமா செய்தேன் என்றெல்லாம் கேட்கிற பொழுது மணிவாசக பெருமான் ஒன்று நிலைப்படுத்துகிறார். என்னை விட்டு விடாதே, தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே, தளர்ந்து நான் கீழே விழுந்து விடுகிற பொழுது என்னை மோசம் செய்து விடாதே, என்னை தாங்கிக் கொள் என்று கேட்பார். அப்பர் பெருமானும் கூட இப்படிப்பட்ட உணர்வு உண்டு. இந்த உலக வாழ்க்கையில் நான் இருந்தாலும் கூட, ஒருவேளை எல்லோரும் இறப்பது போல நானும் இறந்தாலும் கூட, நான் விண்ணுக்கு போய் அங்கே இறைவனை சந்தித்து மீண்டும் பிறவாத நெறி அடைவதற்குரிய வழியை நான் தேடிக்கொள்வேன் என்று ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார். துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இரு விசும்பு ஏறுவன் ஏறி வந்து பிறப்பல்
பிறந்தால் பிறையணிவாசடை பிஞ்சகன் பேர் மரப்பன் கோலோ என்று எனுளம் கிடந்து மருகிடுமே. ஒருவேளை நான் மீண்டும் பிறந்தால் உன்னை மறந்து விடுவனு? புழுவாய் பிறக்கினும் புண்ணியடியல் மனத்தே பழுவாது இருக்க வரம் தர வேண்டும். இவையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செடுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அதனால மீண்டும் ஒருவேளை லௌகிக வாழ்க்கையிலே இருந்துவிட்டு பிறவா நெறி கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஆசை உண்டாக்கிய இறைவனை தவிர நமக்கு வேறொரு தாரகமில்லை. அதனால்தான் அவனருளால் அவன்தால் வணங்கி என்று அவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அவனை வணங்கி கொண்டே இருக்க முடியும். இல்லையென்றால் இந்த மாயை என்பதிலே உழன்று அவனை மறந்துவிடக்கூடிய நிலை வரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலிருந்து கீழே அனுப்பப்படுகிற பொழுது அவர் கேட்கிறார் இறைவனிடத்தில், நீ என்னை பூமிக்கு போகும்படியாக சொல்லிவிட்டாய், சரி, ஆனால் நான் அங்கே தடுமாறுகிற பொழுது நீ என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஒரு நிபந்தனையோடு தான் அவர் கீழே வருகிறார். அதே போல இங்கேயும் தன்னாரளி சரி கண்ணாடு ஒருகிரி பண்ணாது என்று நவமணி மாலையை குறிப்பிடுவது போல எந்த விதமான ஏமாற்றும் இல்லாமல் தொடர்ந்து இறைவன் இந்த அருளை பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்மை இந்த நெறியிலிருந்து மாற்றிவிட இறைவன் முயல்வான் என்றால் மாயையினாலே அப்படி செய்வான். ஏன்னா மாயை என்பதே மயக்கம் என்ற பொருளில் வருவது. அதே நம்முடைய காரியத்தை ஒழுங்கா செய்ய விடாமல் நம்மை வேறு திசையிலே திருப்பிவிடக்கூடிய ஆற்றல் இந்த மாயைக்கு இருக்கிறது. இந்த மாயையும் அம்பாள் தான், அம்பாளுக்கே மாயை என்று பெயர். இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த மாயை நம்மாலே கடக்க முடியாது. ஏன்னா விஷயமாக இருப்பவனும் அவன்தான். அந்த விஷயத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மாயாக இருப்பவன் அவன்தான். பிணியே பிணிக்கு மருந்தே என்பார் அபிராமபட்டர். அந்த காலத்திலே தின்பண்டங்கள் தீபாவளி பட்சணங்கள் போன்ற செய்கிற போதெல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்களை வைத்து என்ன செய்வார்கள், அந்த பாத்திரங்களை சுற்றி சர்க்கரை போட்டு விடுவார்கள். இப்பொழுதெல்லாம் இந்த கெமாக்சின் என்பது போன்ற எறும்புகளை கொல்லுகிற மருந்துகளை போடுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் எறும்புகளை கொல்ல மாட்டார்கள். அதனால் என்ன செய்வார்கள், சர்க்கரையை சுற்றி தெளித்து விடுவார்கள். இந்த வருகிற எறும்பெல்லாம் என்ன செய்யும், இந்த சர்க்கரையை பார்த்து விட்டு இதுதான் இனிப்பு பண்டம் போல் இருக்கிறது என்று திரும்பிவிடும். அந்த சர்க்கரை தாண்டி உள்ளே வந்தால்தான் தீபாவளி பட்சணங்கள் அங்கே இருக்கு, லட்டு ஜிலேபி மைசூர் பாகெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த வெறும் சர்க்கரையை மட்டும் சுவைத்து விட்டு எறும்புகள் திரும்பி போயிடும். அதே போல தான் இறைவன் தான் ஒரு அருமையான இனிப்பு தின்பண்டமாக உள்ளே இருந்து கொண்டு தன்னை சுற்றி உலக விஷயங்கள் என்கிற மாயைங்கிற சர்க்கரை தெளித்திருக்கிறான். நாம் இந்த உலக விஷயங்கள்லாம் பார்த்துவிட்டு இதுதான் இனிப்பாக இருக்கிறது, மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று இதிலே திருப்தி அடைந்து விட்டு போய்விடுவோம். ஆனால் இவையெல்லாம் கடந்து உள்ளே வந்தால்தான் இருக்கிறான். அதான் மாயை என்கிற ஒன்றை கடக்க வேண்டும். மக மாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகம் ஆடை மணந்தையர் என்று அயரும் ஜெகமாயுள் நின்று தயங்குவதே. அகமாயை ஜெகமாயை மகமாயை எல்லா விதமான மாயைகளை பற்றி அடைகிறாது பேசுகிறார். சீலமூல தாயர் தந்தை மாது மனயானமைந்தர் சேரு போருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமையூறு மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதன்று தேடினது போக என்று தெருவூடே வாலவயதான கொங்கை மேறு நூதலான திங்கள் மாதர்மயலாகி நூது மெலியாமல் வாழுமயில் மீது வந்து தாளினைகள் தாழும் எழுந்தர் மாயவினை தீர அன்பு புரிவாயே.
மாயவனை தீர அன்பு புரிவான். இப்படி மாயமானது போக வேண்டும், உன்னுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் என்று அருணகிரியார் கேட்பார். அதே போல இங்கே இதையெல்லாம் இறைவன் காட்டுகிறான். ஆனால் அவனுடைய அருளினாலே இவற்றிலிருந்து நாம் விலகி, அல்லது அவனுடைய அருள் இவற்றிலிருந்து நம்மை விலக்கி அவனோடு சேர்க்க வேண்டும். இதை தாய்மானவர் சொல்வார், மால் காட்டி சிந்தை மயங்காமல் நின்று சுகக்கால் காட்டி வாங்காதே சொன்னேன் பராபரமே. மரம் வைத்தவனே தண்ணீர் ஊற்றுவான் போல, மரம் வைத்து அவனே தண்ணீர் ஊற்றுவான். லௌகீகளாக இருப்பதே மேல் என்று பல சமயங்களிலே தோன்றும். எதற்கு இந்த பக்தி நெறி, எதற்கு இந்த ஞான நெறி? அழகாக இருந்து கொண்டு ஆனந்தமாக உலக விஷயங்கள்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாமே, இந்திரிய சுகத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாமே என்றுதான் பெரும்பாலும் தோன்றும். அதனால்தான் நல்ல விஷயங்களை கேட்பதற்கெல்லாம் ஆட்கள் வருவது இல்லை. கபீர்தாசர் சொல்வார், தெருவிலே விற்றுக்கொண்டு போகிறாள், பால் வேண்டுமா பால், தயிர் வேண்டுமா தயிர், நெய் வேண்டுமா நெய் என்று. எல்லோரும் எங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்கிறார். ஆனால் இந்த மது இருக்கிறதே உடலுக்கு கெடுதலான சாராயம், அது எங்கேயோ காய்ச்சப்படுகிறது. அது காய்ச்சப்படுகிற இடம் கூட சாதாரணமாக தெரியாது. ஆனால் மக்கள் விடியற்காலையிலே அங்கே போய் நின்று விடுவார்கள், அங்கே நின்று போய் அதை சாப்பிடுகிறார்கள். மதிரா பைட்டே பிக்கா என்பார், கோரசு கலி சலி. எல்லா தெருக்களும் கோரசு பசுவினுடைய அற்புதமான பால் தயிர் நெய் போன்றவை கிடைத்தாலும் கூட அது வேண்டாம் என்று ஜனங்கள் மதிரா பைட்டே போய் உட்கார்ந்த இடத்திலேயே சாராயம் விற்று போகிறது. இதுதான் உலக நிலை. நல்ல விஷயங்களை எத்தனை பேர் சொன்னாலும் அதை கேட்பதற்கு ஆளில் மிக குறைவான பேர்கள் தான் சத்சங்கத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இதை போன்ற இந்திரிய சுகங்களை தருகின்ற லௌகீகமான விஷயங்களுக்கு நிறைய கூட்டம் வருது. ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சத்சங்கம் என்பது சிறிதாக இருந்தாலும் அதுதான் ஜீவன் முக்தி என்கிற மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லுது. இந்திரிய சுகத்தை தருகிற மற்ற விஷயங்களினாலே ஜீவன் முக்தி கிடைக்கப் போவதில்லை. மறுபடியும் பிறந்து இறந்து போகின்ற அந்த சுழல் தான் வரப்போகுது. ஆனால் சத்சங்கத்தில் இணைந்து இறைவன் நாமங்களை சொல்லி ஆத்ம விசாரம் செய்து பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைகிற பொழுது மீண்டும் பிறவாத நெறி வருகிறது. ஆனால் கொஞ்சம் பேர் தான் அதற்காக வருகிறார். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று பஜகோவிந்தத்தில் சொல்வது போல இந்த உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் சத்சங்கம் வேண்டும். ஆனால் சத்சங்கத்துக்கு வருவோர் குறைவாக இருப்பார். அதனால் தான் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் சத்சங்கத்துக்கு போக வேண்டும் என்றே எண்ணம் வரும். அபிராமபட்டர் குறிப்பிடுகிற பொழுது, போன பிறவியிலே புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த பிறவியிலே சத்சங்கத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் வரும் என்கிறார். அம்மா அபிராமி, நான் போன பிறவியிலே புண்ணியம் செய்தேன் தாயே, அதன் விளைவாக எனக்கு அடியார் கூட்டம் கிடைத்தது. அடியார் கூட்டம் கிடைத்ததனாலே நான் அவரோடு சேர்ந்து கொண்டு உன் நாமங்களை சொன்னேன். உன் நாமங்களை சொன்னதனாலே எனக்கு அந்த நாமங்கள் சித்தித்து விட்டன. நாமங்கள் சித்தித்தினாலே உன்னுடைய பேரொருள் கிட்டியது, பிறவா நிலை எனக்கு கிடைத்தது என்று நன்றியோடு சொல்கிறார். கண்ணியது உள் புகழ் கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில், பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏதென்னம்மே புவியேழையும் பூத்தவளே. இப்படி சத்சங்கத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து எனக்கு நல்ல கதியை தர வேண்டும், என்னை மோசம் செய்யாமல் காத்துள்ள வேண்டும் என்று பகவான் ரமணர் கேட்கிறார். நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டினி மோசம் செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. 61வது பாடலை, நைந்தழி கனியால் நலநிலை பதத்தில் நாடி உட்கொள்நலம் அருணாச்சலா. அதாவது ஒரு பழமானது நல்ல பக்குவத்திற்கு வந்துவிட்டால் அதை உடனே சாப்பிட்டு விட வேண்டும்.
அளவு மீறி கனிந்து அழுகிய பழம் பயனற்றது. அதை சரியான பதமாக இருக்கும் பொழுதே உண்டு மகிழ வேண்டும். அதை நீ செய். இப்பொழுது நான் தகுதி உற்றிருக்கிறேன். உன்னாலே ஆட்கொள்ளப்படுவதற்குரிய தகுதி எனக்கு வந்துவிட்டது. அளவு மீறி கனிந்தும் அழுகியும் நான் இல்லை, பக்குவத்தோடு இருக்கிறேன். இப்பொழுது என்னை உன் இதயத்துள் ஈர்த்து உச்ச உயர்நிலையிலே அமர்த்திவிடு என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இதை அகப்பொருளாக கூட பார்க்கலாம். ஒரு பெண் சரியான பருவத்திற்கு வந்துவிட்டாள், திருமணத்திற்குரிய வயதுக்கு வந்துவிட்டாள். அப்போ திருமணத்திற்குரிய வயதுக்கு வந்துவிட்டாள், பக்குவத்திற்கு வந்துவிட்டாள் என்றால் அந்த சரியான தருணத்திலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தனக்கு என்று நிச்சயிக்கப்படுகின்ற அவனிடத்திலே போய் இந்த பெண் சொல்லுகிறாள், நான் சரியான பக்குவத்திற்கு வந்திருக்கிறேன், அதனால் இப்பொழுதே திருமணம் செய்து கொண்டாயானால் நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது அர்த்தமுள்ளதாக இருக்கும், அதனால் காலத்தை கடத்தாதே உடனடியாக திருமணம் செய்து கொள் என்று கேட்பது போல அமைந்திருக்கிறது. ஆக இந்த பக்குவம் என்று வந்துவிட்டால் அது உடனே இறைவனை கூடுவதற்குரிய நிலையாக அமைந்து விடுகிறது. அது ஒரு மணமாலையாக, ஒரு மாலை உருவாவதற்கு தகுந்த நேரமாக அது அமைந்து விடுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். பதம் என்று சொன்னால் பொருத்தமான நிலை, சரியான பக்குவம். இந்த பதம் என்பதற்கு இன்னொரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது, அது பரம பதம், நிரந்தர பேரானந்த நிலை. அந்த நிரந்தர பேரானந்த நிலை என்பது இறைவனோடு ஒன்றி கலக்கிற பொழுது வருவது. கனியால் என்று சொல்லுகிற பொழுது இங்கே பழத்தால் என்று பொருள். அகப்பொருளை வைத்து பார்க்கிற பொழுது கன்னியால் என்று பொருள். உட்கொள்ளல் என்று நான் பார்க்கிற பொழுது நுகர்தல், அனுபவித்தல். ஆக பக்தி சுவை என்பது சரியான பதத்திற்கு வர வேண்டும். அந்த சரியான பதம் தெரிந்து கொண்டு உட்கொள்ள வேண்டும். அருணாச்சலனுடைய அருள் பக்குவத்திலே கை கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஒரு குருநாதனுடைய கருணை வரும். ஒரு குருநாதன் தோன்றுவார், அந்த பக்குவ நிலை வந்துவிட்டதை உணர்த்துவார். சத்தினிபாதம் ஒத்திடும் காலத்து உத்தம சத்குரு தரிசனமாகும். சக்தி பைதல் என்கிற நிலை வருகிற பொழுது பக்குவம் வந்துவிட்டால், அந்த சரியான நேரத்திலே பக்குவம் வந்துவிட்ட நிலையிலே ஒரு குரு வருகிறார், அந்த குரு தான் சேர்த்து வைப்பார். ராமாயணத்தில் பார்க்கிறோம், யாக சம்ரக்ஷணத்திற்காகத்தான் ராமபிரானை அழைத்து சென்று கொண்டு போகிறார் விஸ்வாமித்திரர், கூடவே இலக்குவனும் போகிறார். அங்கே போகிற பொழுது விஸ்வாமித்தர் நடத்துகின்ற யாகத்தை கெடுப்பதற்காக வருகிற அரக்கர்களை எல்லாம் ராமலக்ஷ்மணர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள். இதுதான் நடக்கிறது. ஆனால் யாக சம்ரக்ஷணம் முடிந்த நிலையிலே ராமபிரானுக்கு சரியான பக்குவம் வருகிற அந்த நேரத்திலே இந்த பரம்பொருளாக இருக்கிற ராமனை அடைவதற்கு ஏற்கனவே பக்குவ நிலைக்கு வந்துவிட்ட ஒரு சீத்தையை நோக்கி விஸ்வாமித்திரர் செல்கிறார் என்று பார்க்கிறோம். ராமனை அடைவதற்குரிய பக்குவத்தை அடைந்து விட்டார் சீதா பிராட்டியார். அப்ப ஜீவாத்மா இருக்கிற சீதா பிராட்டி பக்குவ நிலை அடைந்து விட்ட பக்குவப்பட்ட ஜீவான்மா, பரம்பொருள் ராமபிரான். அந்த ஜீவாத்மாவை அடைவதற்கு அந்த பரம்பொருளுடனேயே வருகிறார் குருநாத ஸ்தானத்திலே இருக்கிற விஸ்வாமித்திரர். அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா திருமணம் என்பது முதல்ல பேசப்படவில்லை. அதனால்தான் வசிஷ்டர் தசரணத்தில் சொல்லுகிற பொழுது ராமனிடத்தில் இருக்கிற பேரா அன்பினாலே பாசத்தினாலே நீ ராமனை அனுப்புவதற்கு தயங்காதே, யாக சம்ரக்ஷணத்திற்காக மாத்திரம் விஸ்வாமித்திரர் ராமனை அழைக்கவில்லை, வேறு நல்ல காரியம் இருக்கிறது என்று குறிப்பாக சொல்கிறார். அதே போல கீத கோவிந்தம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான காவியத்திலே ஜெயதேவர் இந்த கருத்தை வைக்கிறார். இப்போ ராதை என்பவர்கள் ஜீவாத்மா, கண்ணன் பரமாத்மா. இந்த பரமாத்மாவாக இருக்கிற கண்ணனிடத்திலே இந்த ராதை என்கிற ஜீவாத்மா அழைத்து கொண்டு போகிற குருவாக இருக்கிறவள் சகி. இந்த குருவாக இருக்கிற சகி இந்த ராதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டே போகிறார். நீ நல்ல பக்குவத்திற்கு வந்துவிட்டால் இப்பொழுது நீ கண்ணனை அடைய வேண்டும் என்றும் சொல்கிறார். அப்படி பக்குவப்பட்ட நிலையிலே ராதை வந்த பிறகு கண்ணனை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது
அங்கே கண்ணனே தயாராக வந்து நிற்கிறான் இந்த பக்குவப்பட்ட ஜீவனை ஏற்றுக்கொள்வதற்காக என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது அங்கே குருவினுடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அந்த குருதான் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை பக்குவப்பட்டதாக அறிவித்து இறைவனோடு சேர்த்து வைக்கக்கூடிய தகுதி உடையவராக இருக்கிறார். அதைத்தான் நீங்கள் குறிப்பாக சொல்லுறேன், நாடி உட்கொள்நலம் அருணாச்சலம். நம்முடைய பகவான் ஸ்ரீ ரமணரை பொறுத்தவரையிலே அருணாச்சலனே குருவாக இருந்து, அருணாச்சலனே தெய்வமாக இருந்து, குருவாக இருந்து திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்து, பிறகு தெய்வமாக இருந்து தன்னோடு அருணாச்சலமாகவே இணைத்து கொண்டு விட்டார் பகவான் ரமணரை என்று பார்க்கிற பொழுது அந்த நாடி அருள் செய்கின்ற தன்மை நமக்கு புரிகிறது. அதனால் இங்கே வெகு அழகாக சொல்கிறார், நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா, சரியான பக்குவத்திற்கு வந்துவிட்டா என்பதை, வந்துவிட்டேன் என்பதை நீதான் உணர்த்திருக்கிறாய். குருவாக இருந்து இறைவன் தான் உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துகிற பொழுது பக்குவப்பட்ட நிலையிலே வந்து விட்டதனாலே இறைவன் அதை சுவைப்பதற்கு தயாராக வர வேண்டும். இறைவன் சுவைப்பதற்கு அந்த ஒரு எண்ணத்தோடு வர வேண்டும். சுவைப்பதற்கு என்று எண்ணம் என்றால் இறைவனுடைய அருள் பாய்ச்சப்பட வேண்டும் என்று பொருள். அதனால் இங்கே நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா என்று கேட்கிறார். நைந்தழிக்கனியால் நலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அடுத்த பாடலிலே நொந்திடாது உந்தனை தந்து எனை கொண்டிலை அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலா என்கிறது. அந்தகன் என்று சொன்னால் குருணன் என்று பொருள், யமன் என்று பொருள், முடிவு என்று பொருள். அல்ல, எல்லாமா முடிவாக இருப்பதும் நீதான் என்று ஒரு குறிப்பில் சொல்கிறது. எனக்கு ஒரு துன்பமும் இல்லாமல் நீ என்னோடு பரிவர்த்தனை செய்திருக்கிறாய். அப்படி என்னோடு பரிவர்த்தனை செய்கிற பொழுது எனக்கு எந்த துன்பமும் நேரிடக்கூடாது என்று நீ பார்த்துருக்கிறாய். ஆனால் நீயே எனக்கு யமனாகி விட்டாய், என்னுடைய முடிவுக்கு நீயே காரணமாகி விட்டாய். நான் எந்தவித துன்பமும் அடையாமல், என்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் நீ என்ன பரிவர்த்தனை செய்திருக்கிறாய். அதாவது என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை நீ எனக்கு தந்திருக்கிறாய், அனைத்தையும் தந்து எதுவும் பெறாமல் இருந்திருக்கிறாய். அப்படி பார்த்தால் என்னுடன் ஏற்பட்ட இந்த பரிவர்த்தனையிலே நீ கொஞ்சம் குருட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாயோ, ஏமாந்து விட்டாயோ என்பது ஒரு தோற்றமாக தெரிகிறது என்று இங்கே குறிப்பிடுகிறார். இப்போ இறைவன் என்ன செய்கிறான், முடிவாகவே இருந்து விடுகிறான், அல்லது முடிவின் பொழுது தான் நட்டத்தை அடைந்து ஜீவனுக்கு லாபத்தை தந்து விடுகிறான். இந்த இரண்டு நிலைகளையும் பேசுகிறார். நீ ஒருவித துன்பமும் சுமத்தாமல் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தவில்லை. இதில் இன்னொரு பொருள், என்னுடைய முயற்சி இல்லாமல் இந்த பதிவு நடந்திருக்கிறது, இந்த வியாபாரம் நடந்திருக்கிறது, அதில் என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை. இது பகவான் ரமணனுடைய சொந்த அனுபவம். என்னால் அவர் ஆத்ம சாட்சாரத்திற்காக ஒருவரும் முயன்றதில்லை. அவர் எந்த குருவிடமும் அடைந்து அங்கே ஒரு நாமத்தையோ அல்லது ஜபத்திற்கு வேண்டிய முறைகளையோ பெற்றது கிடையாது. அவர் லௌகீக வாழ்க்கையில் இருந்தவர் தான். திடீரென்று அவரை இறைவன் ஆட்கொண்டான், பக்குவத்தை அவனே அளித்து அந்த பக்குவத்து நிலையிலே அழகாக அவனே எடுத்து உட்கொண்டான் என்று பார்க்கிற பொழுது என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னால், கொண்டிலை கொண்டாயல்லவா, அதுதான் வேடிக்கை. கொண்டிலை என்று கேட்கிறார். நீ கொல்லவில்லை என்று சொல்லவில்லை, என்னை கொண்டு நீ என்னை உன்னோடு சேர்த்து இணைத்து கொண்டிருக்கிறாயே, நீ என்னை கொண்டாயல்லவா என்று ஒரு பொருள், என் உயிரை கொண்டாயல்லவா. இறைவன் எதை எடுத்துக்கொள்ளுகிறான்னு சொன்னால், இந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு தன்னோடு தன்மயமாக்கிக் கொள்கிறான். அதனால் உயிரை எடுத்துக்கொண்டாயல்லவா என்று கேட்கிறார் பகவான் ஸ்ரீரமணன்.